ஹாய், இன்சூரன்ஸ்னால் என்ன, இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுது, இன்சூரன்ஸ் எப்படி பாதுகாப்பாக இருக்குது, என்னென்னா எல்லாத்துக்குமே ஒரு இன்சூரன்ஸ்க்கான பற்றின புரிதல் தெளிவாக போய் கிடைக்கிறதில்ல. அதனால் இன்சூரன்ஸ் எடுக்க தயங்குறாங்க. இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுது, இன்சூரன்ஸ் எப்படி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்சூரன்ஸ்னால் என்ன, இன்சூரன்ஸ்னால் காப்பீடு, அதை நீங்கள் ஒரு பாதுகாப்புன்னு கூட வச்சுக்கலாம். அது எப்படி செயல்படுனா, ஒரு இழப்பீடு நமக்கு நடக்குதுன்னா அந்த இழப்பீடை திரும்பவும் ரெக்வரி பண்ணி கொடுக்குறதாங்க இன்சூரன்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இப்போ எல்லாருமே ஒரு ஃபேமிலியில் ஒரு சர்க்கிளில் வாழ்ந்துட்டுருக்கோங்க. அதில் யாரெல்லாம் இருப்பா, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, ஒய்ஃப், சில்ட்ரன், இந்த மாதிரி கேட்டகரி தான் எல்லாரோட ஃபேமிலியுமே ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் யார் சம்பாரிச்சிட்டு இருப்பா, ஒரு குடும்ப தலைவர் தான் சம்பாரிச்சிட்டு இருப்பார். ஒருவேளை அந்த பர்சன் அந்த ஃபேமிலியில் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக சஃபர் ஆகிடுவாங்க. அந்த சஃபரை தடுக்கிறதுக்காக தான் இன்சூரன்ஸுங்கிறது மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்குது, இன்சூரன்ஸுங்கிறது மிகப்பெரிய பேக்கப் பிளான். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி செயல்படுது, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் எப்படி எனக்கு 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு இன்சூரன்ஸ்க்காக ஒரு 10,000 ரூபாய் பேமெண்ட் கட்டுறீங்க. உங்களை போல 1,000 பேர் கட்டுவாங்க, 10,000 பேர் கட்டுவாங்க, ஏன் லட்சக்கணக்கில் கட்டுவாங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பூலிங்காக வச்சுருப்பாங்க, அதை ரிஸ்க் பூலிங்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் பூலிங் எப்படி செயல்படும்னா, நமக்கு எதுவும் ரிஸ்க் ஏற்படும் போது அந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்கங்க. இப்போ எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்கன்னு கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன இன்சூரன்ஸில் மதிப்பு போட்டிருக்கோமோ, இப்போ 5 லட்சம் ரூபா போட்டிருக்கோம்னா இப்போ 5 லட்சம் ரூபாக்குள்ளே நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்கங்க. இப்போ இந்தியாவில் 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியில் இயங்கிட்டு இருக்குங்க. அதில் கவர்மெண்ட் இருக்குது, நான் கவர்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் யார் மூலமாக செயல்பட்டுருக்கு, எப்படி செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் மூலமாக ஒரு அமைப்பு இருக்குங்க, அதுதான் ஐஆர்டிஏ. ஐஆர்டிஏ அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி. இவங்களுக்கு கீழே தான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே இயங்கிட்டுருக்கு. மக்களுக்கு பாதுகாப்பாக எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் செயல்படுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது இந்த ஐஆர்டியோட அமைப்போட வேலை தான். அதனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வேணாலும் இன்சூரன்ஸ் எடுக்கலாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய இதெல்லாமே ஜென்ரல் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் வந்துடுங்க. அதில் மோட்டார் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வீட்டில் 2-வீலர் கார்லாம் வச்சுருப்போம், அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது. ஹெல்த் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய இதெல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்துடும். ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்னா வீட்டுக்கு பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸ் பண்ணுறது. அடுத்து ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்னா இங்கே தான் நம்ம ஃபாரின் போகிறோம், அங்கே ஏதாச்சும் நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது. மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்னா கப்பலில் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது. இது எல்லாமே ஜென்ரல் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் வந்துடுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா நம்ம இல்லாத போது நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடியது லைஃப் இன்சூரன்ஸ் கேட்டகரியில் வந்துடுங்க. அடுத்தது சேவிங்ஸ் பிளான். சேவிங்ஸ் பிளான்னா என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்காக ஃபியூச்சருக்காக சேர்த்து வைப்போம். இப்போ ஹையர் ஸ்டடி பண்ணணும், மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே நிறையா பிளான்ஸ் இருக்குது, சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரிட்டர்மெண்ட் பிளான். ரிட்டர்மெண்ட் பிளான் அப்படின்னா நம்ம ஃபியூச்சருக்கு 50-60 வயசில் எனக்கு லம்சமாக அமௌண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது, அதையும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பென்ஷன் பிளான். பென்ஷன் பிளான் எனக்கு ஊதியம் மாதிரி மாதம் மாதம் வேணும், கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது, அதையும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே சேவிங்ஸ் கேட்டகரியில் வந்துடுங்க. இது மாதிரி நிறையா பிளான்ஸ் இருக்குங்க. வர வீடியோஸில் 1 பை 1 பையாக உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அவங்க தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, யார் வேணாலும் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இப்போ அன்றாட வேலைக்கு போகிறேன், சிறு தொழில் வேலைக்கு போகிறேன், நானாக இன்சூரன்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் பிளான்ஸ் இருக்குது. அது எல்லாமே வர வீடியோஸில் கண்டிப்பாக சொல்லுவேன், அந்த பிளானை கண்டிப்பாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனால் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.